Hello friends, welcome to Ilait Samayal. Naan Renuka Thiruvengadam. Neyargal anaivarukkum iniya puthaandu nalvaazhthukal. Or health issue kaaranamaa ennala vandu 5 maasama video poda mudiyala. Innuma vaara vaara ennoda video veli varum. இந்த நியூ இயர்க்காக நான் வந்து ஸ்பெஷலா செட்டிநாடு உக்காரை உங்களுக்கு செய்து காண்பித்திருக்கேன். உக்காரையில வந்து தஞ்சாவூர் பக்கம் அது ஒரு மாதிரி செய்வாங்க, இது செட்டிநாட்டு ஸ்டைல்ல செய்யறது. செட்டிநாட்டு ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து அசோகா அல்வா கேசரி அந்த மாதிரி இருக்கிற ஒரு பக்குவத்துல தான் வந்து உக்காரை இருக்கு. இதுல ரவை சேர்த்து பண்ணுவாங்க, தஞ்சாவூர் பக்கம் ரவை சேர்க்கறது கிடையாது. இந்த நியூ இயர்க்கு கண்டிப்பா நீங்க இதை செய்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த செட்டிநாட்டு உக்காரைக்கு பார்த்தீங்கன்னா பயத்தம்பருப்பு வந்து நீங்கள் எந்த ஒரு கிண்ணத்தில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதே இதில் பாதி வந்து ரவை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பாதி அளவு ரவை இருக்கு இல்லையா, அதே அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இந்த ஒன்றில் பாதி ரவையும் தேங்காய் துருவலும், இந்த ரவை தேங்காய் துருவலில் பாதி வந்து அரிசி மாவு வேணும். வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் பயத்தம்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப் எடுத்துக்கணும். முந்திரி பருப்பு, ஏலக்காய், நெய், எண்ணெய் வச்சுருக்கேன்னா இது வந்து வெறுமனே நெய்யில் மட்டும் பண்ணால் ரொம்ப திகட்டின மாதிரி இருக்கும். எண்ணெய் அப்படின்னு சொன்னால் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம், கடலெண்ணெய் நல்லெண்ணெயில் வாசனை வரும், அதனால வாசனை இல்லாத எண்ணெய் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கணும். என்ன பண்ணணும்னா இந்த வெள்ளத்தை போட்டு வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும், பாகு பதம்லாம் வர வேண்டாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கப் பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், அதை வந்து நம்ம லேசாக நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். பயத்தம்பருப்பு வந்து லேசாக நிறம் மாறிடுச்சு பாருங்க, லேசாக சிவந்துருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து இதில் தண்ணியை விட்டு வேக வைக்க வேண்டியது தான். பயத்தம்பருப்பு பாருங்கள் நல்லா எதழெதழாக இருக்குது. இது ரொம்ப வந்து வேக வேண்டாம், இந்த மாதிரி இருந்தால் போதும். இது நல்லா அப்படியே வந்து நம்ம ஸ்பூனால் மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க, நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு செவந்துருச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதோட எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் இந்த ரவையை போட்டுடுங்க, ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கணும், நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த ரவை. ரவை பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இந்த தேங்காயும் போட்டுடுங்க, இதில் இதுவும் நல்லா வறுப்படணும். இந்த அரிசி மாவையும் போட்டுடுங்க. எல்லாமே எண்ணெயில் நல்லா வறுபட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், அப்படி நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பயத்தம்பருப்பு, அதையும் இதில் கொட்டிடணும். இப்போ நம்ம வந்து வெல்லம் வந்து தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம், அந்த வெள்ளத்தை இதில் விட்டுறணும். வடி கட்டிட்டு விடுங்க. நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே டைரெக்டாக போடலாம், இதில் மண் இருக்குங்கிறதுனால இதை நான் வடிகட்டியிருக்கேன். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இதை நம்ம வந்து நல்லா கலந்து விட வேண்டியது தான். இந்த உக்காரை வந்து செட்டிநாட்டில் பண்ணுறது, இதுவே தஞ்சாவூரில் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கடலைப்பருப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க, அது உதிரி உதிரியாக இருக்கும், ரவா யூஸ் பண்ணுறது இல்லை. அதை நான் ஒரு நாளைக்கு செய்து காண்பிக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். முந்திரி பருப்பை சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துருங்க. கொஞ்சம் நெய் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்து விட்டுடுங்க. இது ரொம்ப கெட்டியாக எடுத்தால் இறுகிக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து இறுகினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நியூ இயருக்கு நீங்களும் கண்டிப்பாக செட்டிநாடு உக்காரை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ்.